ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டியூஸ்டே பூஜா வ்ளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நிலைவாசல்லாம் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள்லாம் தடவி குங்குமப்பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். நம்மளோட சேனலில் நிலைவாசல் பூஜை பற்றி தனியாக ஒரு வீடியோ இருக்குது, ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இந்த குட்டி ஸ்டாம்ப் ஸ்டென்சில்ஸ் வச்சு ஒரு குட்டி ஐடியா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் ஸ்டென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட்டிவாக நம்ம வந்து கோலம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா ஷார்ட் வீடியோலாம் செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஸ்டென்சில்ஸ் அண்ட் இந்த பூஜை இது எல்லாமே பிடிக்கும், அதனால தான் நான் வந்து விலாக்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாம்ப் ஸ்டென்சில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம பார்டர்ஸ் போடுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே சென்ட்ரலில் கோலம் போட்டுட்டு சைடில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் வந்து போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு நடுவில் ஒரே ஒரு பூ மட்டும் போட்டுட்டு சைடில் வந்து நான் கையால் கொஞ்சம் டிசைனிங் பண்ணினேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கலரும் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்னும் டிசைன்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி நம்ம வந்து போடலாம். ஸோ இந்த பூ இந்த ஸ்டாம்ப் ஸ்டென்சில்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து வரிசையாக நீங்கள் பார்டர் மாதிரி சைடில் வந்து போட்டுட்டு அதை வந்து அப்படியே கோலமாக வச்சு கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி போடலாம். நான் இப்போ அது மாதிரி தான் நான் வந்து மேலே போட்டிருக்கேன், கோலத்துக்கு மேலே நிலைவாசல்கிட்ட வந்து போட்டிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து சைட்லேயும் நம்ம போடலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி சைடில் வந்து லயன்ஸ் போட்டு பார்டர் வந்து நான் போட்டுட்டேன் நிலைவாசலில். ஸோ இந்த பூக்கு இடையிலலாம் வந்து ரெண்டு ரெண்டு லைன் போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைனலாக நான் உங்களுக்கு அதெல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த நிலைவாசலில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பூ ஒரு 10 பூ பக்கமாக நான் போட்டிருக்கேன் இந்த ஸ்டென்சில் வச்சு. அதை அப்படியே நம்ம வந்து மேலேயும் கீழேயுமா வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு தோரணம் மாதிரி கூட நம்ம வந்து அதை போடலாம். ஸோ 1x1 போட்டு அந்த மாதிரி தோரணம் மாதிரி கூட போடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம வந்து எப்படி மனசுக்கு தோன்றுறதோ ஸோ அந்த மாதிரி போடலாம். நான் வந்து அங்கே போன விட்டு தான் வந்து இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இப்படி போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்னு எனக்கு தோணும். முன்னாடிலாம் நான் வந்து ப்ரீ பிளான்டாலாம் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன். எனக்கு அங்கே போன விட்டு நமக்கு மனசுக்கு என்ன தோன்றுறதோ அதை அப்படியே வந்து போட்டு வந்துடுவேன். அண்டு இதெல்லாம் போட்டுட்டு சரி கொஞ்சம் கலரிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணித்து. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து கலரிங்கும் வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டென்சில்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னமும் ரிப்பீட்டடாக நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குறது ஸ்டென்சில்ஸு எங்கக்கா வாங்குறீங்க, அதுதான் வந்து கேட்குறாங்க. நான் வந்து கோவிலுக்கெல்லாம் போகும்போது பக்கத்தில் வந்து ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து வாங்குவேன். ஏதாவது கொஞ்சம் புதுசாக பார்த்தேன் அப்படின்னா வாங்கிடுவேன். இந்த ஸ்டென்சில் வந்து கலெக்ட் பண்ணுற பழக்கம் எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற பழக்கம் உண்டு எனக்கு. ஸோ தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறதையும் வந்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு கலரிங் பண்ணிட்டேன். எல்லாம் முடித்த பிறகு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக போட்ட கோலம் வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஸோ ஏன்னா ரொம்ப அப்படியே லாங்காக போயிட்டே இருந்தது வீடியோ எடுக்க எடுக்க, ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணவும் முடியல என்னால். ஸோ உள்ளேயும் அந்த ஸ்டாம்ப் ஸ்டென்சில்ஸ் வச்சு நான் வந்து 3 பூ போட்டிருக்கேன். ஏன்னா அங்கே பாதம் வந்து ஒட்டியிருப்பேன் ஹாலில், ஸோ அதனால் அங்கேயும் ஒரு குட்டி பூ 3 போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக இதான் கோலம். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பூஜை அறையில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. பூவெல்லாம் எடுத்துகிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூவெல்லாம் வச்சு பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அது கொஞ்சம் நடுவில் வந்து வேறு ஒரு வேலை வந்துடுச்சு, அதனால் அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன். சாரி, நான் வந்து கேமரா வந்து ஜூம் பண்ணாமல் நான் வந்து எடுத்துட்டேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பிளர்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக தான் நான் பார்த்தேன் அதை, அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அதை சரி பண்ணினேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் வந்து எப்போதும் ஷேர் பண்ணுற ஸ்டென்சில்ஸ் தான். நான் இதை ஃபைனலாக உங்களுக்கு வந்து என்ன ஸ்டென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து குட்டியாக பாதம், அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்ய கோலம், ஹிருதய கமலம், அப்புறம் வந்து சரஸ்வதி கோலம், அப்புறம் ஒரு தாமரை, இதான் நான் வந்து போட்டிருக்கேன்.
சிம்பிளாக தான் நான் வந்து இன்றைக்கி கோலம் போட்டிருக்கேன். கார்த்தால பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் ஓரளவுக்கு முடித்தாச்சு. நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாக நான் வந்து கருடாழ்வார் பற்றியும் அத்தி விநாயகர் பற்றியும் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதுவரைக்கும் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ யோகவராகா ட்ரேடர்ஸில் வாங்கினது தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து எதுவும் செக் பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக கருடாழ்வார் பற்றியும் அத்தி விநாயகர் பற்றியும் வீடியோஸை செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இப்போது நான் என்னென்ன ஸ்டென்சஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் வந்து இதில் காமிச்சிருக்கேன். ஸோ அப்படியே வந்து ஒரு கிளிம்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக கோலம் போட்டாச்சு, மஞ்சள்லாம் போட்டு கலரிங்லாம் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே கீழே சிந்திருக்கிற அந்த கோல மாவெல்லாமும் தொடச்சு பூஜாறையை வந்து சுத்தம் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பூஜாறையில் ஒரு நியூ அடிஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகை மூலிகை, ஏற்றம் தரும் ஏறுசிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், ஏற்றம் தரும் ஏறுசிங்கி. இது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து முட்கள் இருக்கும், முட்கள் வந்து மேல் முக்கியவாறு இருக்கும், புலி நகம் மாதிரி வந்து நமக்கு தோற்றம் அளிக்கும். ஸோ இதை வந்து நம்ம பூஜை அறையில் தான் வைக்கணும். பூஜை அறையில் வைக்கும் பொழுது எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு பவுலில் வந்து நான் இப்போது மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து அதில் பச்சைக்கல் பூரம், ஜவ்வாது, அதுக்கப்புறம் பன்னீர், இதெல்லாம் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஏறு சிங்கியில் இப்போ நான் வந்து மஞ்சள் தடவி வைக்க போகிறேன். ஸோ நான் உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஏறு சிங்கி இருந்தாலே போதுமானது. ஸோ ஏறு சிங்கி எங்கே இருக்கோ, ஸோ அந்த வீட்டில் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏறு சிங்கி இருந்தது அப்படின்னா, ஸோ பணம் வந்து தடையாகாமல் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் வரும், செல்வம் சேரும், அதுக்கப்புறம் தொழிலில் வந்து உயர் பதவி, அதாவது நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் பிஸ்னஸில் வந்து நல்ல வளர்ச்சி, உயர் பதவிகள், ஸோ அதெல்லாம் வந்து கிடைக்கும். வேலையில் வந்து நல்ல உயர் பதவி, வளர்ச்சி, இதெல்லாம் வந்து கிடைக்கும். செல்வம் வந்து சேரும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏறு சிங்கி இருந்தது அப்படின்னாலே அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. தினமும் நம்ம பூஜை அறையில் ஏறு சிங்கியை கையில் எடுத்துக்கிட்டு உங்களோட நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி நீங்கள் வழிபட்டு கொண்டே வந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த ஏறு சிங்கியை வந்து கையில் எடுத்து நீங்கள் வழிபடும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதாவது எப்படி நம்ம கையில் வந்து மின்சாரம் வந்து பாயும் பொழுது ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் இல்லையா, அதாவது விர்ருன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஏறு சிங்கியை நீங்கள் கையில் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களோட கோரிக்கை வந்து நல்ல நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். எல்லாருக்குமே வந்து ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா, ஸோ நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும்லாம் நிறைய பேருக்கு வந்து நிறைய லட்சியங்கள் இருக்கும். ஸோ அதை சொல்லி இந்த ஏறு சிங்கியை வழிபாடு செஞ்சு, ஸோ அந்த ஏறு சிங்கிக்கு பூ போட்டு இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும். அண்டு இந்த ஏறு சிங்கி வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானது, அவருக்கு வந்து வெற்றியை கொடுத்தது. ஸோ அதனால் இந்த ஏறு சிங்கி எங்கே இருக்கோ அங்கே வந்து கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பூஜை அறையில் வச்சிடலாம். லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து கருடாழ்வார் பற்றியும் அத்தி விநாயகர் பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா அதை செக் பண்ணுங்கள். இந்த ஏறு சிங்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ யோகவராகா ட்ரேடர்ஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஏறு சிங்கிக்கு மஞ்சள் தடவி குங்கும பொட்டெல்லாம் வச்சு அரளிப்பூ வந்து கொஞ்சமாக தொடுத்து அந்த ஏறு சிங்கிலே நான் அப்படியே வந்து கட்டிட்டு பூஜை அறையில் இப்போ வைக்க போகிறேன். வேணும்னா நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி போட்டு அதில் கூட ஏறு சிங்கியை சொருக்கி பூஜை அறையில் வைக்கலாம். ஸோ யூஸ்வலாக டியூஸ்டே அன்றைக்கி இந்த மாதிரி தான் என்னோடய ருட்டீன் இருக்கும். ஸோ இந்த பூஜை விலாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு இன்ஸ்டா பேஜும் இருக்குது, இன்ஸ்டா பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக அந்த பேஜையும் வந்து செக் பண்ணுங்கள். அதில் அப்பப்போ நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.